ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் சீசன் 2 நல்லபடியாக முடிஞ்சுது. அதனால் இப்போ கிரிம் சீசன் 3 ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன சீசனோட ரீகேப் பார்த்துட்டு வந்துடுவோம். போன சீசனில் எரிக் பேரன் ஒருத்தனை கூட்டிகிட்டு வரான். அவன் மனுஷங்க மேலே ஒரு லிக்விடை காரி தூன்னு துப்பும் போது அவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அந்த பணத்தெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்த பணம் எல்லாமே எழுந்து ஓடி போகுது. அது மட்டும் இல்லாமல் அடலின் கேப்டனால் ப்ரெக்னென்ட் ஆயிடுறா. நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு. அந்த குழந்தை ராயல் பிளட்ன்றதால அந்த குழந்தைக்காக ஸ்டெஃபானியா நிறைய பணம் கொடுக்கும்போது, எனக்கு பணம்லாம் வேணாம், என்னோட பவர்ஸ் திருப்பி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதனால அந்த பவர்ஸை திருப்பி கொண்டு வரதுக்காக ஸ்டெஃபானியாவும் அடலினும் சேர்ந்து அந்த பெரிய எக்ஸ்டன் பீஸை கொலை பண்ணி அவரோட ஹார்ட்டை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நிக் ஷிப்யார்டுக்கு போகும்போது அங்கே ஒரு சவப்பெட்டியில் அவனோட பாஸ்போர்ட்டை பார்க்க அந்த இடத்துக்கு பின்னாடி வந்த பேரன் அவன் மூஞ்சிலேயே துப்பிடுறான். நிக்க இந்த மாதிரி பிடிச்சி நாடு கடத்துறது தான் எரிக்கோட பிளான். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதுக்கப்புறமா நிக்க அந்த சவப்பெட்டியில போட்டு கதவை மூடிடுறாங்க. யாரோ ஒருத்தர் நல்லா மூஞ்ச பாத்து, ஓகேவா, பார்த்தாச்சா, முடியலாமா, 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 முடியாச்சு. இதுக்கப்புறம் நடக்க போதுன்றத இந்த எபிசோட்ல பார்ப்போம். நான் தான் சந்தோஷ், வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் எரிக் அந்த ஹோட்டல்லேருந்து கிளம்பும் போது கேப்டன் அவனை பார்க்குறான். இப்போ இவங்க எல்லாருமே காருக்குள்ளே ஏறும்போது நிக்க அந்த பேரனை பார்க்குறான். அப்போ அவங்க கூட சண்டை போகலான்னு போக இவங்க எல்லோரும் காரில் இருக்கும்போது அவங்கள எல்லாருமே அந்த ஆளுங்க வந்து சுற்றி வளைச்சிடுறாங்க. இப்போ மூன்றாவுக்கு வேறு வழி தெரியாமல் அவன் உடனே கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ நிக் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவன் நிக்க அடிச்சுட்டு ஒரு கண்டெய்னர் திறந்து அதுக்குள்ளே போகிறான். அப்போ நிக்கும் அவனை பிடிச்சி உள்ளே விழுந்துடுறான். அப்போ அந்த கண்டெய்னருக்கு ஒரு கார் வருது. அப்போ நிக் உள்ளே போயிட்டு அந்த பெட்டி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்க பாஸ்போர்ட் பார்க்கும்போது பின்னாடி அந்த இடத்துக்கு வந்து பேரன் அவன் மூஞ்சில் அந்த கெமிக்கலை ஸ்பிட் பண்ணிடுறான். அந்த கார்லேருந்து கேப்டன் இறங்கி வந்து பார்க்குறான். அப்போ அவன் பார்க்கும்போது எரிக் அந்த இடத்துக்கு வந்து நிக்கோட பாடியை பார்க்க போகிறான். இப்போ காரில் போயிட்டு இருந்தவங்க வேகமாக போயிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு ஒருத்தர் கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மூன்றா இன்னும் ஸ்பீடாக போயிட்டு ஒரு இடத்துல போய் பிரேக் போட்டவுடனே மிச்சம் இருந்தவங்களும் கீழே விழுந்துடுறாங்க. அப்போ ஜூலியட் இன்னும் பின்னாடி ஆளுங்க வராங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே அவன் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறான். கேப்டன் அங்கே கண் எடுத்து தேடிட்டு இருக்கும்போது எரிக் நிக்க பார்த்தோன்னே அவன் அந்த பெட்டியை மூடிடுறான். இப்போ இவங்க காரில் வேகமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போய் வண்டி நின்று மாட்டிக்குது. அப்போவே உடனே இறங்கி போங்க அப்படின்னு சொல்ல பக்கத்தில் ஒரு பெரிய வண்டி இருக்க அது மேலே ஏறி கண்டெய்னர் மேலே ஏறி போயிடுறாங்க. அப்போ கீழே வந்த எல்லா சாம்பிஸும் அவங்கள பார்த்து ஓடி வராங்க. இப்போ கேப்டன் கன் எடுத்துக்கிட்டு ஒரு கண்டெய்னரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்போது அங்கேருந்து நிக்கோட பாடியை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ ஃபாலோ பண்ணிட்டு போனால் நிக்க ஒரு காரில் வச்சு அங்கேருந்து பேரன் கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அந்த இடத்துக்கு சில சாம்பிஸ் வந்து கேப்டன் கூட சண்டை போடும்போது அவன் அந்த கண்டெய்னருக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு அவங்க கூட சண்டை போடுறான். இதே சமயம் மூன்றா அந்த வண்டி மேலே ஏறி வர சாம்பிஸ் எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்கான். இப்போ இவங்க ரெண்டு பேர் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சர்ஜன் ஸ்டேஷனில் இருக்கிறத காட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹேங் நடந்து வரான். அப்போ அவனோட கால் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ பார்த்தல சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்போ கேப்டன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க தெரியல, ஒரு முக்கியமான வேலையாக போனார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ ஜூலியட் ஹேங்குக்கு ஃபோன் பண்ணி இங்கே நாங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நிக்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனு தெரியல நாங்கள் தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல ஜூலியட்டை அடிக்கிற சவுண்ட் கேட்டவுடனே உடனே அவன் எழுந்து எல்லா யூனிட்டையும் அந்த அட்ரஸ்க்கு வர சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ கேப்டன் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மூன்றாம் முகத்தை மாற்றிக்கிட்டு அந்த ஜாம்பிஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே போலீஸ் வர சவுண்டு கேட்டவுடனே அவங்க எல்லாருமே வந்து இங்கே இருக்கிற சாம்பிஸ் எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க. அப்போ ஹேங்க் அந்த இடத்துக்கு வந்து எல்லாரையும் பிடிச்சி கண்டெய்னரில் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜூலியட் நிக்க காணும், அவனை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கத்தும் போது இவன் நிக்குக்கு ஃபோன் பண்ணுறான். இப்போ கேப்டன் அவன் முகத்தை மாற்றி சண்டை போட்டுருக்கும்போது திடீர்னு ஏதோ ஃபோன் சவுண்ட் கேட்குது. அப்போவே அந்த ஃபோனை எடுத்து பேசும்போது நிக் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி ஹேங் கேட்க நிக்க அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் அந்த கண்டெய்னர் சொல்லும் போது நான் அவனை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஃபோனை வைக்கிறான். இப்போ கேப்டன் காரில் வந்து உடனே ஏறுங்க அப்படின்னு சொல்லும்போது நிக்க இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜூலியட் சொல்கிறா. அவனை நாடு கடத்த போகிறாங்க, நம்ம சீக்கிரம் போனால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஏறி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் நிக்க இருந்த பெட்டியை ஃப்ளைட் ஏற்றுறதுக்காக கொண்டு வராங்க. இப்போ காரில் போயிட்டு இருக்கும்போது கேப்டன் அவங்ககிட்ட நிக்க ஒரு சமாதி பெட்டியில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ பேரனும் பிரதருக்காக தான் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம், நிக்க செத்த மாதிரி காமிச்சு நாடு கடத்த போகிறாங்க, அதுக்கப்புறம் நிக்கால் வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரோஸ்லி எல்லாருக்கிட்டையும் நிக் மற்றவங்க மாதிரி இல்லை, அவன் கிரிம், அவன் இந்த விஷயத்துக்கு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறா.
அப்போ பேரான் நிக்க பார்த்துட்டு அவனோட பெட்டி எடுத்து ஃப்ளைட்டில் வைங்க அப்படின்னு சொல்லும்போது ஹேங்க் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஃப்ளைட்டில் ஒருத்தங்க கடத்த போகிறாங்க போய் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறான். இப்போ பேரான் அந்த ஃப்ளைட்டில் ஏறலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு ரெண்டு போலீஸ் வந்து அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் இந்த ஃப்ளைட் எடுக்கக்கூடாது, எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தன் உள்ளே போய் செக் பண்ண போகிறான். அப்போ உள்ளே போனவன் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ சவுண்டு கேட்க அவன் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த போலீஸ்கார் கீழே விழுந்திருக்கான். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி பேரன் வந்து இதுதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலையும் ஸ்ப்ளிட் பண்ணிடுறான். இப்போ அந்த பெரிய எக்ஸன் பீஸ் செத்ததுக்கப்புறம் அவரோட ஹார்ட் எடுத்து உயிரோட வேற ஒரு பெட்டியில் போடுறா. அதை மூடி ரத்தத்தால் சீல் பண்ணோன்னு இப்போ அடலினை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அங்கே ரெண்டு போலீஸ்காரன் கீழே விழுந்திருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் ஃப்ளைட்டும் அங்கேருந்து கிளம்பிடுது. இப்போ கேப்டன் உடனே அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்பும்போது நீ நிற்க காப்பாற்றணும், அவனை எங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போவே எனக்கு தெரியல, ஒருவேளை ஆஸ்திரேலியா கூப்பிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் அடிச்சுட்டு நிற்க மட்டும் நீ கூப்பிட்டு வரல பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிற்க காப்பாற்ற நினைக்கிறேன், ஆனால் என்னால் இப்போதைக்கு அந்த ஃப்ளைட்டை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ சர்ஜன் ஹேங்குக்கு ஃபோன் பண்ணி இங்கே நிறைய பேர் இருக்காங்க எல்லாரையும் பிடிச்சி கண்டெய்னரில் போட்டுட்ருக்கோம் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஹேங்க் ரோஸ்லி கிட்ட வந்து உங்ககிட்ட அந்த மருந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருக்குன்னு சொல்ல நிறைய ரெடி பண்ணிக்கோங்க அங்கே இருக்கவங்களாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜூலியட் நிக்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படி கேப்டன் சொல்லும் போது அந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ பேரான் ஃப்ளைட்டில் உட்காந்துக்கிட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பெட்டிக்குள்ளேருந்து சவுண்டு வர ஆரம்பிக்குது. இப்போ அடலினை அந்த இடத்த கூப்பிட்டு வரும்போது அவள் அந்த பாடியை பார்த்து ரொம்பவே பயப்படுறா. அப்போ ஸ்டெஃபானி அந்த இடத்துக்கு வந்து அவகிட்ட கத்தியை கொடுத்து இனிமே தான் உண்மையான வேலையை ஆரம்பிக்க போது உன்னோட பவர்லாம் உனக்கு திருப்பி வேணும்னா இவளோட கண்ணு கை காலெல்லாம் வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கொடுத்துட்டு போகிறா. இப்போ பேரான் கிட்ட வந்து அந்த பெட்டியை திறக்கும் போது அதில் நிக்கு உயிரோடு இருக்கான். அப்போ அவன் திருப்பி ஸ்ப்ளிட் பண்ணவுடனே நிக் மயக்க போட்டு கீழே விழ அவன் அங்கேருந்து போகிறான். ஆனால் நிக்கு சரியாகி உடனே அவன் திருப்பி உயிரோடு வந்துடுறான். இவன் கிரிம்ன்றதால இது இவனுக்கு வேலை மாதிரி வேலை செய்யுது. அப்போவன் பேரனை போட்டு அடிக்கும்போது அந்த இடத்துக்கு ஃப்ளைட் ஓட்டுற வரும்போது இவன் கேப்டனையும் போட்டு அடிக்கிறான். அப்போ பேரன் பின்னாடி வந்து அவன் மண்டையில் பாட்டில் உடைக்க அவன் பேரனை போட்டு ஃப்ளைட் முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அதனால் ஃப்ளைட்டே தசை மாதிரி போகுது. இப்போவே எல்லாத்தையும் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு வாளியில் போட்டுக்கிட்டு அவளை அங்கேருந்து இவ கூட்டிகிட்டு போகிறான். இப்போவே ஒரு இடத்த கூப்பிட்டு போகும்போது அங்கே அழகான பூலாம் இருக்குது. அப்போவே அந்த பெட்டியில் இருக்க மூடி எடுத்து மேலே தூக்கி போட அது ஆகாயத்தில் பறக்க ஆரம்பிக்குது. அப்போ அது பறந்து போய் ஒரு இடத்துல விழும்போது இதுதான் உன்னோட இடம், இங்கே தான் நீ நோண்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்றி மாதிரி இருக்க விஷயத்தை கொடுக்குறா. அப்போ இன்னும் எவ்வளோ டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க இதெல்லாம் எங்களோட டெஸ்ட் இல்லை, உன்னோட பவர் உனக்கு வேணும்னா இதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இப்போ நிக்க அவனை பிடிச்சிட்டு இருக்கும்போது அவன் நான் தான் உன் மாஸ்டர், நான் சொல்கிறதா நீ கேட்கணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க நிக்க அப்பயும் கோவம் வந்து அவனை போட்டு சமயம் அடிக்கிறான். அதனால் ஃப்ளைட் காட்டுக்குள்ளே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. இப்போ ரோஸ்லியும் ஜூலியிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி அவ்வளோ பேருக்கு மருந்து தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு 3.5 மருந்துலாம் எடுத்துகிட்டு வரான். அப்போவே நிக்க ரொம்ப ஆபத்தில் மாட்டிகிட்டு இருக்கான், என்னால் கேப்டனே நம்ப முடியாது, அவர் ராயல் பிளட், அதனால் அவன் நம்புறது ரொம்ப டவுட்டு தான், நம்ம தான் அவனை எப்படியாவது காப்பாற்றியாகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் அந்த பாட்டிலில் ஒன்று கீழே போட்டு உடச்சிடுறான். அப்போ ரோஸ்லி நீ அமைதியாரு கோவப்படாது அப்படின்னு சொல்லும்போது எப்படி கோவப்படாமல் இருக்கிறது, நம்ம தான் அவனை காப்பாற்றியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியட்டும் பேசிகிட்டு இருக்கா. அப்போ 3.5 அந்த மாதிரி பேசிட்டு அங்கே போகும்போது அவன் கீழே போட்ட லிக்விட்லேருந்து காற்று மாதிரி ரொம்ப பரவுது. அப்போ இதுதான் கரெக்டான வழி, அவங்களுக்கு நம்ம மருந்து மாதிரி கொடுக்க தேவையில்லை, அந்த லிக்விடை கேஸ் மாதிரி ஆக்கி அவங்கள ஸ்மெல் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜூலியட் ஒரு மருந்து பேரை சொல்லி இதை வச்சு எப்படி பண்ண முடியும், இப்போ நைட்ரஸ் ஆக்சைடு எப்படி இருக்குது, தண்ணி மாதிரி இருந்து அது கேஸாக மருந்துல அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கேப்டன் அவனோட ஆஃபீஸ்க்கு வந்து அவனோட ஸ்பை கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறான். அப்போவன் எரிக்கு எதுக்காக இங்கே வந்தானே கண்டுபிடிச்சிட்டேன், அவன் கிரிம்மிங் வந்து கடத்திட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேறு வழி இல்லை, இதை மேஸ்னர் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். மேஸ்னர் கிட்டையா, இது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியும், ஆனால் என் தம்பி இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை, நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோடய ஃபேமிலி குடியேறு, அவங்க வேறு என்ன பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு தகவல் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு ஹேங்க் வந்து அந்த ஃப்ளைட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது இங்கேருந்து வியானாக்கு போகுது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியும் அங்கே யாருமே ஆன்சர் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது அதில் என் பிரதர் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேப்டன் கேட்க இல்லை பேரன் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பைலட் இருக்காங்க, தாமஸ் ஷெரீஃப்னு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவன் வேறு யாரும் இல்லை நிக்கு தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கேப்டன் நான் அந்த ஃப்ளைட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்களே வா அப்படின்னு சொல்லி கேட்க இது என்னோட பிரச்சனை, என்னோட பிரதரை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களோட பிரதரை வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆனால் நிக்க நான் கண்டிப்பாக காப்பாற்றியாவே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ அந்த கீழே விழுந்து ஃப்ளைட்டை காட்டுறாங்க. அப்போ அந்த பெட்டியில் நிக் இல்லை. அப்போ பேரன் பைலட்டில் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு பைலட் மட்டும் தப்பி தவறி வெளியே வரான். அப்போ நிக்க அவனை பிடிச்சி இழுத்து போட்டு அவன் மேலே ஏறி நடந்து வந்துடுறான். அப்போ அவனுக்கு கோவம் வந்து உடனே அங்கேருந்து ஓடி போகிறான்.
இப்போ கடைசி ஒரு ஆளையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு அடைக்கும் போது அந்த இடத்துக்கு மூன்றாவும் அவங்க எல்லோரும் வந்துடுறாங்க. அப்போ மருந்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இதோ இருக்குது அப்படின்னு சொல்லி கையில் காமிச்சு, இதை கதவு திறந்து உள்ளே போடணும், உள்ளே போட்டோன்னு கேஸ் வரும், அதுதான் அவங்க சரியாவாங்க அப்படின்னு சொல்கிறான். கதவு திறந்தவொன்னே அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, மூன்றா எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் பின்னாடி போயிட்டு அந்த பக்கம் தட்டுறேன், அவங்க எல்லாம் அந்த பக்கம் பார்த்து ஓடி வருவாங்க, உடனே இங்கே ஓப்பன் பண்ணி மருந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு போலீஸ்காரர்ந்து கட்டையை வாங்கி அந்த இடம் ஃபுல்லாக தட்டிகிட்டே போகிறான். அப்போ அவன் கண்டெய்னர் பின்னாடி போய் தட்டும் போது எல்லாரும் அவனை பார்த்து ஓடி வர சவுண்டு கேட்க, அவன் மருந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ கதவு திறந்து இவங்க மருந்து போடும்போது அந்த கேஸ் உள்ளே பரவ ஆரம்பிக்குது, உடனே அவங்க கதவு சாத்தி லாக் போட்டுடுறாங்க. இப்போ கேப்டன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹேங்க் வந்து நிக்கோட ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீ காட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பார் இருக்குது. இப்போ போலீஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த கதவு திறக்கலான்னு முடிவு பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க பயந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது உள்ளே எல்லாருமே நார்மல் ஆகிடுறாங்க. அப்போ இந்த மருந்து ஒர்க் ஆகிடுச்சின்னு சந்தோஷப்படும் போது மூன்றாவுக்கு ஹேங்க் ஃபோன் பண்ணுறான். ஹேங்க் நிக்கு போன ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல ஜூலியட் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த இடம் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ கேப்டன் ஹேங்க்கும் அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்கே ரெண்டு பைலட் உயிரோடு இருக்காங்க, ஆனால் ஒருத்தர் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே போய் பார்க்க அங்கே பேரன் செத்து போயிருக்கான். அப்போ அங்கேருந்து சவப்பேட்டையை போய் பார்க்கும்போது அதுக்குள்ளே யாரோ தப்பிக்கிறதுக்காக அடித்த மாதிரி மார்க் இருக்குது. அப்போ நிக்கு உயிர் வந்திருக்கு, அவன் எங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கான் அப்படின்னு கேப்டன் சொல்லும்போது ஹேங்க் ஏதாவது 911 கால் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறான். இப்போ நிக் அந்த பார்க்கு ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான். அப்போ உள்ளே போய் நின்று எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்து வெளியே விடு, நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நிக்கு அவனே முறைச்சிட்டு இருக்க, என்னென்ன முறைக்கிற அப்படின்னு சொல்லி சண்டை போடும்போது நிக்கு அவனை போட்டு செம்மையாக அடிக்கிறான். அதை பார்த்த உடனே அங்கேருந்து ஆளுங்களாம் நிக்கோட சண்டை போட வரும்போது நிக்கு அவங்க எல்லாரையும் போட்டு அடிக்க உடனே அங்கேருந்து ஒரு 911 ஃபோன் பண்ணுறாரு. அதை பார்த்த உடனே எல்லாருமே பார்லேருந்து வெளியே ஓடி போகும்போது உள்ளே நிக்கு எல்லாரையும் போட்டு செம்மையாக அடிச்சுட்டு இருக்கான். இப்போ ஜூலியட் அந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க வரும்போது அங்கே கேப்டன் ஹேங்க் வந்து பேசுகிறாங்க. அப்போ நிக்கு இங்கே இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவன் இன்ஃபெக்ட் ஆகியிருந்தாலும் இங்கேருந்து தப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மூன்றா ரோஸ்லி கிட்ட, நீ தானே சொன்ன கிரிம்மா இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்கன்ட்டு, அதனால அவனுக்கு உயிர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹேங்க்கு ஃபோன் வருது. அப்போவே ஃபோன் பேசிட்டு வந்து இங்கேருந்து 2 கிலோமீட்டரில் ஒரு பாரில் ஏதோ சண்டை நடந்திருக்கு, 911 கால் வந்திருக்கு, நம்ம உடனே இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த 911 கால் பண்ணவன் அவன் கையில் கன் வச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நிக் வந்து அவனை பிடிக்கிறான். அப்போ அவன் கையில் இருக்க கன்று கொடுத்துட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். நிக் கண்ணாடி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கன் எடுத்து கண்ணாடி மேலே போட்டு உடைக்கிறான். இப்போவே உள்ளே இருந்தவன் வெளியே வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கேப்டன்லாம் வர உள்ளே ஒருத்தர் கன் வச்சிருக்கான், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போகிறான். அப்போ இவங்க உள்ளே போயிட்டு இருக்கும்போது கேப்டன் மூன்றை வர வேணாம்னு சொல்லும்போது அவன் நிக் தான், என்னால் அவனை ஸ்பெல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரோஸ்லி ஆனால் வித்தியாசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாரும் உள்ளே போய் செக் பண்ணுறாங்க. அப்போ அவங்க கன் வச்சு செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே யாருமே இல்லை. அப்போ கேப்டன் மூன்றா கிட்ட, உன்னால் அவளை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹேங்க்கு மூன்றாவும் அங்கேருந்து போகிறாங்க. இப்போவே அந்த குழியை தோண்டிட்டு இருக்கும்போது அவள் வெட்டின கை காலெலாம் கொடுத்து இதெல்லாம் உள்ளே போடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவள் உள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த ஹார்ட் இருக்க பெட்டியும் கொடுத்து உள்ளே போடு அப்படின்னு சொல்லும்போது அதையும் உள்ளே போட்டு அவள் கையாலேயே அதை மூடுறா. அப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, வெயிட் பண்ணணும், உன்னை அசப்ட் பண்ணிட்டாங்களான்ட்டு கொஞ்சம் டைம் ஆனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல இருந்த நல்ல செடிலாம் காஞ்சி போன பூவாக மாறுது. அப்போவே என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது உள்ளேருந்து ஒரு ஆவி மாதிரி வந்து அவன் மேலே கை வைக்குது. அப்போ அந்த ஆவி மறைஞ்சு போனோடனே இவளுக்கு பவர் வந்துடுது. அப்போ ஸ்டெஃபானியா உன்னை அசப்ட் பண்ணிட்டாங்க, நீ உன்னோட கையாலேயே இங்கே இருக்க காஞ்சி போன பூவெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ கேப்டன் வெளியே வரும்போது ஜூலியட் அவனை கூப்பிட்டு நிற்கங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் எங்கே போனான்னு தெரியல, அவனை தேடி தான் ஹேங்க் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹேங்க்கு மூன்றாவது தேடி வந்துட்டு இருக்கும்போது நிக்க அங்கேருந்து ஓடி போயிட்டு இருக்கான். அப்போ மூன்றாவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது நிக்கு ஒரு இடத்துல போய் பார்க்க அங்கே ஒரு வீடு இருக்குது. அப்போ அந்த வீட்டில் ஒரு அம்மா ஒரு குழந்தையை தூக்கிட்டு போகும்போது நிக்க அதை பார்த்துட்டு இருக்கான். இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.